நான் கேக்குற பழமையா புதுமையா அவ்வளவுதானே அவ்வளவுதான் கேள்வி நான் கேக்குற ஒரு காலத்துல திரைப்படத்துக்கு எப்படி பேர் வச்சான் ஒரு காலத்துல ஆமா ஒரு காலத்துல திரைப்படத்துக்கு எப்படி பேர் வச்சான் பாசமலர் பாகப்பிரிவினை பாலும் பழமும் பார்த்தால் பசிதீரும் தர்மம் தலைகாக்கும் படத்துக்கு பேர் வச்சான் இன்னைக்கு எப்படி படத்துக்கு பேர் வைக்கிறான் களவாணி சிறுத்தை மிளகா கடலை மிட்டாய் குமிக்கி விடிய காலமா போ சாயந்தரமாவா குவாட்ரு கட்டிங் அவளுக்கு 18 எனக்கு 16 இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்காயா சங்கிலி முங்குலி கதவை தர உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு திறக்க சொல்றான் முதல்ல அது பரவாயில்ல இப்போ ஒரு படத்துக்கு வச்சிருக்கான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்ப வேலை இல்லாதான் சீனாக்காரனா இன்னொரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் இவன் வேற மாதிரி ஏன்டா உன் அப்பா மாதிரி இருக்க மாட்டானா அவன் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் ஏன்டா தலையில எண்ணெய் வைக்கல நீ வாங்கி ஊத்தி விட வேண்டியதானே படம் பேரு சரியில்லை சரியில்லை ஒரு காலத்துல நடிகைக்கு எப்படி பேர் வச்சான் எப்படி வச்சான் கன்னடத்து பைங்கிலி சரோஜா சரோஜதேவி நாட்டிய பேரொளி பத்மினி பத்மினி புன்னகை அரசி கே ஆர் விஜயா நடிகர் திலகம் சாவித்திரி இந்த பேரை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம் வா விஜயா வா சாவித்திரின்னு இன்னைக்கு வர்ற நடிகைக்கு எவ்வளவுக்காவது ஒழுங்கா பேர் வச்சிருக்காங்க அந்த பேரை தான் நம்ம பிள்ளைக்கு வச்சு கூப்பிட முடியுமா ஒருத்திக்கு பேர் வச்சிருக்காயா கனிசிவா மோத்துவாணி அவளை போட்டு சாத்துவாணிங்கிறேன் இந்த பேரை வச்சு எப்படி கூப்பிடுறது வா கனிசிவா கனிசிவானே நான் வரையிலேயே கனிசிவா வருது வரும்போதே கனிசிவா வந்தா எப்படி நடிச்ச அந்த புள்ள இன்னொரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க ரிச்சா கங்கோ பாத்தியா ஒரு புள்ள மூணு பேரை வச்சிருக்கேன் மூணு பேரை வச்சிருக்கேன் பேர் மூணு வச்சிருக்கேன் மூணு பேரை வச்சிருக்கேன் அந்த பிள்ளைக்கு எப்படி பேர் வச்சு கூப்பிடுறது அவங்க அப்பா வா ரிச்சா 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 அவங்க அம்மா ஹங்கோ 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 தெருவுல உள்ளவனா பாத்தியா பாத்தியா நான் கூப்பிடுவான் இன்னொருத்திக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க எப்படி சிலுப்பா சட்டின்னு பேர் வச்சிருக்கான் சிலுப்பா சட்டியா அவளுக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது திருநுரை செல்வி சிலுப்பா சட்டிக்கும் அருநுரை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் இங்க ஈயம் பூசப்படும் நான் பத்திரிக்கை அடிக்க முடியும் அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொம்பா வந்து பிறக்கும் என்ன மாமியா அண்டா ஒத்துக்கிட்டா வரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் நான் கரண்டி ஒத்துக்கிட்டா வருவாரு வருவாரு அப்ப எல்லாமே மாறி போச்சுல ஒரு காலத்துல நடிகைக்கு இப்போ நடிகை பேரு இலியானான்னு வச்சிருக்கான் ஒரு வாரம் சலியானா இலியானா இப்படி மாறி போச்சுல ஒரு காலத்துல பாட்டு எப்படி கொடுத்தான் எப்படி கொடுத்தான் காதல் பாட்டுல கூட கண்ணியத்து கொடுத்தான் அழகா கொடுத்தான் கண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா முதனிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடிக்கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் நான் கேக்குறேன் அது மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்கா ஒரு பாட்டு இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான் ஏ சிங்கன மண்ணி சிங்கன மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில அண்ணி நல்லவேளை நெஞ்சில் ஆணி அடிச்சாங்க இதே இதை மாத்தி நெத்தியில் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க மூளை கலங்கி போய் நெத்தியில் அடிச்சா மூளை கலங்கி போயிருந்தா கலங்கி போயிடாத அப்படி சொல்ல வந்தேன் நான் கேட்கிறேன் ஒரு காலத்துல எங்க அம்மா எல்லாம் என்னை கொண்டு 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க அப்பாவே சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராஜா டீச்சரை பத்திரமா பாத்துக்கிறேன் நான் சொன்னேன் இந்த டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என் ரூட்ல கிராஸ் பண்ணா என் வேலையை காட்டுவேன்னு எங்க அம்மா பண்ண உடனே டீச்சர் சொன்னாங்க மகாராசா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காதை தொடப்பிட்டேன் அப்பவே அப்ப அப்பதானே தொடப்போனேன் அப்புறம் சொன்னாங்க இப்படி தொட்டா 6 வயசு ஆச்சுன்னு அர்த்தம் இப்பெல்லாம் நம்ம யாரும் கொண்டே பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட வேண்டியதுல தெருவுக்கு தெரு மஞ்ச கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டியை அனுப்புறான் நீ புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு எழுப்புறாங்க எந்திரா சனியா முடிச்சவனு 50,000 ரூபாய் பணம் கிடைக்கும் எந்திரா அடிச்சு கிளப்புறான் ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான் ஒருத்தன் சோப்ப போடுறான் ஒருத்தன் சட்டையை மாட்டான் ஒருத்தன் பேண்ட மாட்டான் ஒருத்தன் சூவ மாட்டான் ஒருத்தன் சாக்ச மாட்டான் இப்படிய காலை 7 மணிக்கு என் வாயில ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்குன்னு குத்துறாங்க குத்தி புட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது நீ அம்மாவை கூட்டாட்டா சொல்லு அவன் உள்ளேருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்பனே இல்லை குடும்பம் குடும்பமா இல்லை என்ன ஏன்டா வண்டியில் ஏற்றுறீன்னு கேட்குறான் கரெக்டாக பாருங்க இந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்குலாம் இதில் ஒரு டையி இதில் ஒரு பெல்ட்டு ஏன்னு அப்படி கட்டுறாங்க இப்படி கால 7 மணிக்கு அவன் வாயில் 2 இட்லியை வச்சு குத்துறாங்க இல்லை ஆமா இது வெளியில் வண்டுற போலான்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க அதையும் தாண்டி கீழே இறங்கிடப்படாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்க ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும் ஆயம்மானது அது ஆயம்மா தானே எப்படி நம்ம ஊர்ல ஏத்தி விட்டோம்னா 12 ஊர் சுத்தி தான் கொண்டு ஸ்கூல்ல இறக்குவான் இந்த இறக்குன உடனே இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான் ஆயம்மா வருது ஆயம்மா வருது ஏன்டா வீட்டில் போக மாட்டா வந்தான் கூட்டி கொண்டு கழுவி விட்டா அடுத்த ஆரம்பிச்சிருவோம் ஆயம்மா வந்துருச்சு வாழ்க்கை இன்னைக்கு மாறிடுச்சு இல்லைங்க அது ஏன் அக்கா பையன் ஆன்லைன் கிளாஸ் இல்லை இப்ப ஆன்லைன் கிளாஸ் நடக்குது ஒரு பையன் போனை எடுத்துட்டு என் அக்கா பையன் நேராக பாத்ரூம்ல போயிட்டானே ஏன்டா போனை எடுத்துட்டு பாத்ரூம்ல போனா அவசரமா வருது அந்த மிஸ் திட்டும் ஒரு தட்டுல எத்தனை இட்லி சுடலாம் 12 இட்லி சுடலாம் நிஷா எத்தனை இட்லி சுடலாம்
அவ புருஷன்ல சொல்ற அவளுக்கு எப்படி தெரியும்? இல்ல நிஷா வந்து 16 இட்லி சொல்லாங்க, அவ சட்டி பெரிய சட்டி போலக்கு சுட்டுட்டு போக, அதனால என்ன இருக்கு? அவ வீட்ல ஒரு குழி அந்த மாதிரி இருக்கு. 16 இட்லி சுடலாம், 16 இட்லி சுடுறதுதான் எங்க வீட்டுல இருக்கு. ஆனா ஆனா 8 இட்லி தான் சுடுறா என் பொண்டாட்டி, 8 இட்லி சுட மாட்டேங்கிறா. ஏன்டின்னு கேக்குறேன், இது சமூக இடையில விட்டு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவுத்திருக்கணும், மாவுத்தி வச்சிருக்காய்யா.